உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தாய் தமிழ்தாய் என்ற அருமையான ஓர் அமைப்பின் மூலம் நாம் தொடர்ந்து 4 மாதங்களாக சொற்பொழிவினை நிறைவு செய்து இப்பொழுது 5ஆம் மாதத்திற்குள் நாம் இன்றைக்கு இந்த சொற்பொழிவினை நிகழ்த்த கூடியிருக்கின்றோம். இந்த சொற்பொழிவு லத்தீனினுடைய ரோட்டா என்ற சொல்லும் சமற்கிருதத்தினுடைய ரதா என்ற சொல்லும் மேலே இந்த ஐரோப்பிய கீழே இந்த ஐரோப்பிய இந்த 2 சொற்களும் எவ்வாறு தமிழாகிய நம் தாய்மொழியில் அதாவது மூலமொழியில் இருந்து தோன்றி வளர்ந்தன என்பதை நாம் விளக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக உலகத்தமிழ் அறிஞர்கள் அலெக்சாண்டர் துபியான் சுகி என்கின்ற சோவியத் நாட்டு தமிழ் பேரறிஞரும் கால்டுவெல்லுக்கு பிறகு தமிழை ஆழமாக கற்று இந்தோ ஐரோப்பிய மொழிகளுடன் தமிழை ஒப்பிட்டு தமிழ்தான் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கு மூல மொழி என்பதை குருவாக எனக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் அணிந்துரைகள் மூலமாகவும் என் ஆய்வை கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊக்கி வந்த பெருமகனார் ஸ்டீஃபன் ஹில்லியார் லிவிட் அமெரிக்க பேரறிஞர் அவர்களும் இயற்கை எய்திய இந்த நிகழ்ச்சியை உலகத் தமிழர்களுக்கு வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த பேரறிஞருடைய உழைப்பிற்கும் தமிழ் தொண்டிற்கும் நன்றி செலுத்தி நாம் இந்த உரையை இன்று தொடங்குகின்றோம். இன்றைக்கு நாம் பேசக்கூடிய ரோட்டா ரதா என்கின்ற அந்த 2 சொற்களும் கூட கால்டுவெல் வழியில் பாவாணர் வழியில் ஞானப்பிரகாசர் வழியில் லெவிட் ஐயா அவர்களுடைய வழியில்தான் இன்றைக்கு நாம் நடக்கின்றோம். ஒரு ஆய்வு என்பது வானத்தில் இருந்து குதித்து வருவதல்ல, அது மூல வித்தாக ஒரு பேரறிஞன் உருவாக்கி அது அஞ்சல் ஓட்டம் போல் தொடர்ந்து ஓடுவது. அந்த வகையில் இந்த ரோட்டா ரதா உறவினை பாவாணர் வழியில் நான் விளங்கிக் கொண்டு பாவாணர் காட்டிய திசையை அறிந்து கொண்டு நான் இந்த ரோட்டா ரதா ஆகிய 2 சொற்களும் எவ்வாறு தமிழிலிருந்து தோன்றிற்று என்பதை நான் இந்த சொற்பொழியிலே விளக்குவதற்கு முன்னே வருகின்றேன். கம்பன் ஒரு பாடல் எழுதியிருக்கிறான், அருமையான ஒரு பாடல். கம்ப ராமாயணத்திலே எனக்கு அதிக ஆர்வம் உண்டு, பயிற்சியும் உண்டு. என்னுடைய முனைவர் பட்டமே கம்பராமாயணம் பற்றியது தான். பெரியவர்கள் என்பவர்கள் சான்றோர்கள் என்பவர்கள் தெருண்டவர் என்று சொல்வார்கள். தெருண்ட என்ற சொல்லுக்கு தெளிவான அறிவு என்பது பொருள். தெளிவான அறிவுடையவர்கள் தான் மேலோர். பிறப்பினால் மேலோர் என்று கம்பன் சொல்லவில்லை, வள்ளுவன் வழியிலே சொல்கிறான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவன் வழியிலேதான் கம்பர் பெருமான் தெருண்ட மேலவர். மேலவர் என்பதற்கு என்ன இலக்கணம் என்றால் தெளிந்த அறிவுள்ளவர்கள் தான் மேலோர். தெருண்ட மேலவர்கள் அறிவில்லாத சிறியவர்களை சேர்ந்தால் என்ன நடக்கும்? சிறியவர்கள் மேலோராகி விடுவார்கள், பெரியவர்கள் சிறியோராக ஆக மாட்டார்கள். அந்த உண்மையை இந்த பாடலிலே கம்பன் சொல்லுகிறார். தெருண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட புண்மையை மாற்றுவர். எவ்வளவு பெரிய வரையறை, சட்டம் போல் எழுதுகிறான். சிறியவர்களை பெரியவர்களாக ஆக்குவார்கள். யார் பெரியவர்கள்? எவ்வாறையா அது உண்மையாயா என்று சொன்னால், உண்மை நான் சொல்கிறேன் கேளுங்கள் என்று கீழே 2 அடியிலே அந்த பாடலில் விளக்கம் சொல்லுகிறார். ஒரு தேர் ஓடுகிறது. எங்கே ஓடுகிறது தேர் என்றால் மலை மேல் ஓடுகிறது. மலை என்பது கரிய நிறமானது. கல் என்ற சொல்லில் இருந்து சொல்லுக்கு மலை என்பது சங்கத்தமிழ் வழக்கு. கல் என்ற சொல்லுக்கு மலைதான் முதற் பொருள். அதுதான் நான் உலகம் பரவிய தமிழின் பேர் கல் நூலிலே முதல் பகுதியே அதுதான். கல் என்ற சொல்லுக்கு மலை என்ற பொருள் உருவான வரலாறு தான் அந்த முதல் பகுதி. கல் என்ற சொல் கருமை நிறமானது. அந்த கல் என்ற சொல்லிருந்தான் கல் கரு, கரியது, கருமை, கல் கள், கள்ளம், களங்கம், களாப்பழம், களாக்கனி, களவு,
காலம் காளா கால் கோல் கோலி காளி இப்படி தமிழில் தோன்றியது எவ்வாறு திரவிட மொழிகளில் இந்திய மொழிகளில் உலக மொழிகளில் எல்லாம் மாறிற்று கருமை பொருளில் என்று நான் அந்த நூலிலே விளக்கியிருக்கிறேன். எனவே கல் என்ற சொல்லுக்கே கருமை என்பது பொருள். மலை கரிய நிறமானது ஆதலால் அது கல் என்று சொல்லப்பட்டது. கம்பனும் கல் என்ற சொல்லை மலை என்ற பொருளிலே 12 நூற்றாண்டில் எழுதுகிறான். கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் என்று எழுதுகிறான். மலையிலே ஆறு தோன்றியது என்பதை கல்லிடை பிறந்து போந்து என்று சங்க மரபிலே எழுதுகிறான். எனவே கல் கருமை நிறமானது, மலை கருமை நிறமானது, அதன் மேல் ஓடுகின்ற தேரினுடைய சக்கரம் பொன்னாலாகிய சக்கரமாக இருக்கிறது. அந்த உருள் என்பது சக்கரத்தை குறிக்கின்ற ஒரு அழகான தமிழ்ச்சொல். அந்த உருளாகிய சக்கரம் கரிய நிறமான மலை மீது ஓடுகிற பொழுது அந்த கரிய நிற மலை மீது அந்த சக்கரம் உரைத்து உரைத்து கொண்டு ஓடுகிறது. பொன்னை உரசுகிறான் அல்லவா பொற்கொல்லன் அந்த சாணைக்கல்லிலே. அதை போல அந்த பொற்சக்கரம் கருங்கல்லிலே, கருங்கல் என்றால் பிளாக் ஸ்டோன் என்பதல்ல, பிளாக் ஹில் என்று பொருள். அந்த கல் என்ற சொல் தான் ஹில் என்று ஆனது என்பதெல்லாம் வரலாறு. அந்த கரிய நிறமான மலை மீது பொன்னாளாகிய தேர் சக்கரம் உரைத்து உரைத்து ஓடுகின்ற பொழுது அந்த கரிய நிற மலையெல்லாம் பொன்னிறமாக மாறிவிட்டது, கோல்டன் ராக் என்பதாக மாறிவிட்டது. இந்த காட்சியை எழுதுகின்ற கம்பன், பார்த்தீர்களா, பொன் என்பது ஒரு பெரியது, விலை மதிப்பு உடையது. கருமையான மலையின் கல்லானது ஒரு அவ்வளவான மதிப்பல்லாதது. ஆனால் இந்த பொன்னாலாகிய சக்கரம் உரைத்து உரைத்து ஓடி அந்த கரிய மலையையும் தன் நிறமாக மாற்றியது என்று சொல்லுகிறான். எவ்வளவு அழகான பாடல், எவ்வளவு அருமையான அறம், எவ்வளவு அருமையான உலக உண்மை. தெருண்டமேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட தன்மையை மாற்றுவர் எனும் இது வழக்கே. தெருண்டமேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட தன்மையை மாற்றுவர் எனும் இது வழக்கே. உருண்டவாய்தொரும் பொன் உருள் உரைத்து உரைத்து ஓடி இருண்ட கல்லையும் தன்னிறமாக்கியது ரதம். இருண்ட கல்லையும் தன்னிறமாக்கியது ரதம். அந்த பாடலிலே பாருங்கள், இருண்ட கல் என்பது இருள் நிறமான மலை. அந்த ஈர்த்தடியிலே கடைசி அடியிலே இருண்ட என்று ஈனாவிலே தொடங்குகிறார் கம்பர் பெருமான். அதனால் அதற்கு பொருத்தமான மோனையாக இரதம் என்று எழுதுகிறார். இந்த இரதம் என்பது ரதம் என்ற சமற்கிருதம். மொழி முதலாக ரகர எழுத்து வரக்கூடாது என்பதற்காக அதிலே ஈ சேர்த்து எழுத வேண்டும் என்ற தமிழ் மரபை பின்பற்றி இருண்ட என்பதற்கு ஏற்ற மோனையாக இருப்பதால் இருண்ட கல்லையும் தன்னிறமாக்கியது இரதம் என்று எழுதுகிறார். அந்த ஈ என்று தொடங்கவில்லை என்றால் இரதம் என்ற சொல்லை கம்பன் எடுத்திருக்க மாட்டான் என்று கூட நான் நினைத்து பார்ப்பது உண்டு. அது இருக்கட்டும். ஆனால் இங்கே நாம் என்ன சொல்ல வருகிறோம் தமிழ் ஆய்வாளர்களுக்கும் இந்தோ ஐரோப்பிய ஆய்வாளர்களுக்கும் என்றால், உருள் என்று மூன்றாவது சொல்லிலே ஒரு சொல்லை கம்பர் பயன்படுத்துகின்றார். பொன் உருள் என்று சொல்லுவதிலே அந்த உருள் என்பது சக்கரம். உருள் பெருந்தேர் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று வள்ளுவப்பெருமான். அந்த பெருந்தேரிலே சக்கரம் இருக்கிறதே அதை உருள் பெருந்தேர், பெரிய உருளையை கொண்ட தேர் என்பது அதற்கு பொருள். அந்த உருள்வது என்றால் தெரியும், படுத்து உரல்றது, கிடந்து உருண்டு பெறண்டு அழுகுறான் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த உருள் என்ற சொல் தான் உருளை என்று மாறியது, உருடை என்று மாறியது, தெலுங்கிலே ரோட என்று மாறியது, லத்தீனிலே ரோட்டா என்று மாறியது, சமற்கிருதத்திலே ரதா என்று மாறியது. இதுதான் இந்த சொற்பொழியினுடைய முழு அந்த ஒரு அணுவாக நாம் சொல்வது. ஒரு சின்ன சுருக்கமாக சொல்வது என்றால், 20,000 ஆண்டுகளுக்கு 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழிலே தோன்றிய உருள் என்ற தமிழ், உருளை என்ற தமிழ், உருடை என்ற தமிழ், முதல் உயிரிழப்பு என்பது ஓர் இலக்கணம், லாஸ் ஆஃப் இனிஷியல் வவ்வல் என்று சொல்வார்கள். அரசன் என்ற சொல் ராஜன், அறத்தம் என்ற சொல் ரத்தம்,
இந்த ஆ என்கின்ற உயிர் இழந்து விடுகிறது. அதைத்தான் முதல் உயிரிழப்பு, லாஸ் ஆஃப் இனிஷியல் பவல் என்று சொல்வார்கள். இந்த அடிப்படையில்தான் உருள் என்ற தமிழ் ரோல் என்றும், உருடை என்ற சொல் ரோட ரோத என்றும் தெலுங்கிலேயும் அந்த லத்தீனிலும் மாறியது என்று பாவாணர் பெருந்தகை எழுதியிருக்கிறார். அவருடைய தலைமை தமிழ் என்ற நூலிலே இதை பற்றி அழகாக எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? உருள் என்ற சொல் எவ்வாறு வந்தது? கேட்பார்கள் நம்முடைய தமிழர்கள், தமிழினுடைய பெருமையை அவ்வளவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்றால் இவர்களுடைய மனதிலே வேறு வேறு மொழிகள் தான் உயர்ந்தது என்கின்ற கருத்து ஒரு 2000-3000 ஆண்டுகளாகவே ஊறி கிடக்கிறது, தம்மை அறியாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறது. அதனால்தான் உருள் என்பது எவ்வாறு தமிழை வந்து சொல்ல முடியுமா, உருடை என்பது எவ்வாறு வந்தது என்று சொல்ல முடியுமா என்று கேட்கின்ற அறிவாளிகள் இருக்கிறார்கள். உள் என்ற ஒரு வேருக்கு வளைதல், சுற்றுதல், வீதி உலா என்று சொல்றோம். உலா வருகின்றான் என்றால் வட்டமானது பொருள், உலக்கை. இதெல்லாம் பாவாணர் பெருமான் விளக்கியது குழந்தைகளுக்கும் புரியும்படி, அது மொழி ஞாயிறு. உள் உலக்கை என்றால் வட்டமானது, உருண்டது, உலவுதல், சுழலுதல், சுற்றுதல், உலாவருதல், சுற்றி வருவது, உலகம் சுற்றி கொண்டிருப்பதுன்னு பொருள். எவ்வளவு பெரிய ஆய்வு! அந்த உள் என்ற வேர்தான் உள் உர் உருள் உருண்டை உருளை உருடை என்றெல்லாம் மாறியது. அந்த உருள் என்பதுதான் முதல் உயிர் இழப்பிலே ரோல் என்று மாறியது. இந்த உருண்டை என்பதுதான் ரவுண்ட் என்றானது. உருடை என்பதுதான் ரோட என்று தெலுங்கிலே தெரிந்தது. அந்த தெலுங்கின் திரிபை ஒட்டியே இங்கே இருந்து புறப்பட்ட தொல் தமிழர்கள், நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்தியா முழுக்க 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்தான் இருந்தது என்று பிரித்தானிய கலைக்களஞ்சியம் எழுதியிருக்கிறது. உலக அறிஞர்கள் ஒத்துக்கொண்ட உண்மை. இந்த உல் என்ற வேர் ஒரு மூலமொழி, நாஸ்டாட்டிக் ரூட். அது ஒரு 50-60,000 ஆண்டுக்கு முன்பு வளைவு பொருளிலே, சுழலுதல் பொருளிலே, வட்டப்பொருளிலே தோன்றியது. நம்முடைய குடும்பத்தின் மூதாதையர்கள் போய்விடுவார்கள், காலமானார் என்று காலம் முடிந்த ஆகிவிடுவார்கள். ஆனால் நாம் பேசுகின்ற இந்த தமிழில் உள்ள சொற்கள், உலகத்தில் எல்லா மொழியிலும் தான் சொல்லுகிறேன், ஒரு சொல்லுக்கு மூலமாக இருக்கிற சொல், மூலமாக இருக்கிற சொல், மூலம் மூலமாக இருக்கிற சொல் இறக்காமல் இருக்கும். அப்படித்தான் இந்த சொற்கள் எல்லாம் அந்த ஒரு மூலத்திலிருந்து வந்தது என்பதைத்தான் உள் என்கின்ற ஒரு முழு மூலம், வளைதல் பொருள், உருள்தல் பொருளிலே இருந்த சொல் உள் உருள் உருள் உருளை உருடை என்று இந்தியா முழுக்க, நாவலந்தீவு முழுக்க இந்த தமிழ் இருந்தது. அது அப்படியே தெலுங்கில் வந்து உருடங்கிறது ரோடன்னு வந்தது. அதை போலவே அது இந்தியாவை தாண்டி வடமேற்காக போகும் பொழுது அந்த ரோட என்பது லத்தீனிலே ரோட்ட ரோட்டா என்று மாறியது. இந்த ரோட்ட ரோட்டா என்கின்ற இந்த உறவை பாவாணர் எழுதினார். பணத்தை எடுத்து போட்டு பெரட்டி உருட்டி ஏதாவது பார்த்துக்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. இவ்வளவுதான்ப்பா இருக்கு காசு, இதை பெரட்டி உருட்டிக்கப்பா. அல்லது நாம் அம்மாட்ட சொல்லுவோம், காசை எடுத்து கொஞ்சம் பெரட்டி உருட்டிக்கம்மா, இவ்வளவுதான்மா இருக்கு. அந்த உருள் உருளை தான் ரோட தான். ரோட்டா என்று சக்கரத்தை குறித்தது. சக்கரம் போல் சுழல்கின்றது, அதான் ரொட்டேஷன். ரொட்டேட்டு பணத்தை பெரட்டி உருட்டுறது மாதிரி ரொட்டேட் பண்ணுறது அதுதான். இந்த ரொட்டேஷன் எல்லாம் இப்படி வந்தது தான் அதை பாவாணர் எழுதினார். தொல் தமிழராக இருந்த மேலே இந்து ஐரோப்பியர்கள் தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு அலையலையாக போன பொழுது, நடு ஆசியாவை தாண்டி போன பொழுது, அப்படியே போய் அவங்க இந்த உருட ரோட ரோட்டா அப்படின்னு அங்கே வீல சொன்னாங்க. லத்தீனில் ரோட்டாங்கிறதுக்கு சக்கரம், சக்கரத்தையுடைய வண்டின்னு பொருள். அந்த லத்தீன் சொல்லை எழுதுகின்ற மேலை அறிஞர்கள் அதனோடு உறவுள்ளது தான் சமஸ்கிருத ரதா என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த ஸ்கீட்டோட அகராதியிலே அதை நாம் குறித்திருக்கிறோம். இது ரதா என்பது சமஸ்கிருதம், சக்கரத்தை உடைய வண்டிக்கே அது ரத்தான் ஆகிறது. இந்த மானியர் வில்லியம்ஸ் என்கின்ற அறிஞர் ரதா என்கின்ற சொல்லை பற்றி எழுதியிருக்கிறார், சமஸ்கிருத அகராதி அறிஞர். அவர் வந்து பாருங்க, ரதா என்று சாரியட் கார், எஸ்பெஷலி எ டூ வீல்டு கார் என்றெல்லாம் எழுதுகிறார். அப்போ அதிலிருந்து நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஐரோப்பாவிலே அது ரோட்டாவாக இருக்கிறது, கீழே இந்தோ ஐரோப்பியமாக சமஸ்கிருதத்திலே அது ரதாவாக இருக்கிறது. 10-15,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் பிரிந்தார்கள். ஏனென்றால் 8,000-9,000 ஆண்டுக்கு முன்னே இந்தோ ஐரோப்பிய மொழிகள், த ஓல்டஸ்ட் இந்தோ ஐரோப்பியன் அனட்டோலியா, அதுக்கு மேலே மொழியே கிடையாது, அதுக்கு முன்னதுக்கு வரலாறே கிடையாது. அதனால் ஒரு 10-15,000 ஆண்டுக்கு முன்னே இவங்க போய் அது அப்புறமா உருவாகிறது. அப்போ
ரோட்டான்னு ஐரோப்பா முழுக்க போச்சு. நடு ஆசியாவிலே தங்கியிருந்த ஒரு கிளையினராக இங்கிருந்து அலையலையாக போனவர்களில் ஒரு பிரிவினர் அப்படியே திருப்பி ரிக்வேதத்திலே ராதா என்ற சொல் இருக்கிறது. அப்போ ரோட்டாவும் ராதாவும் உறவுள்ளதுன்னு ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க. மானியர் வில்லியம்ஸும் ஒத்துக்கிறாரு. ஸ்கீட் பெருமான் மேலே இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வரலாற்றை எழுதிய ஸ்கீட் பெருமா அவரும் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் என்ன நமக்கு தெரியல, இது ரெண்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுகின்ற வெளிச்சம் அங்கே கிடையாது. அந்த உல் என்கின்ற வேர்தான் உல் உல் உருள் உருள் உருளை உருடை ரோடை ரோட்டா என்று அங்கே போனது. 4000 ஆண்டுக்கு முன்ன இந்தியாவுக்குள்ள அவர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக வரும்பொழுது அதை ரோதா ரதா என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ ரதா என்பது இங்கே வந்து அந்த தேரை குறிக்கிறது. அதைத்தான் நம்ம தலைமையில உருட்டி பாட்டுறாங்க, ரத யாத்திரை இது அதுன்னெல்லாம் சொல்லி, அது ஒரு தேவபாடை என்று சொல்லி, அது அந்த சக்கரத்தை குறித்த சொல் சக்கரத்தாலான வண்டியை குறிக்கிறது, அதான் ரத யாத்திரை என்றெல்லாம் அவர்கள் சொல்வது. தமிழ் திரவிடத்தாய் ஆரியத்திற்கு மூலம் என்று பாவாணர் சொன்னாரே, அந்த உண்மை இப்பொழுது நான் சொன்ன இந்த விளக்கத்தால் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். பாவாணர் அந்த ரோட்டாவை ரதாவோட உறவுபடுத்தி சொல்லவில்லை. நான் வந்து இந்த ரதா என்பது ரோட்டாவோட உறவு என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது ரெண்டும் தமிழ்ல இருந்து தான். பாவாணரே விளக்கின அந்த உருள் உருளை உருடை தான் ரோடாவாகவும் ஆனது ரதாவாகவும் ஆனது என்று நினைத்தேன். இப்போ பாருங்க, கம்பருடைய பாடலை மீண்டும் பாருங்கள். தெருண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட தன்மையை மாற்றுவர் எனும் இது வழக்கே. உருண்ட வாய்தரும் பொன் உருள் பொன்னாலாகிய சக்கரம், அந்த உருள் என்ற சொல்தான் சக்கரத்தை குறிக்கிற அழகான தமிழ் தான். உருளையாகி உருடையாகி ரோட்டாவாகி ரோத்தாவாகி ரத்தாவாக தேவபாடைக்குள்ளே வந்தது என்பதை கம்பரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நான் அந்த கட்டுரையை எழுதினேன். ஏனென்றால் மொழிகளையெல்லாம் ஒப்ப வைத்து மொழி வேர்ச்சொல் வரலாற்றையெல்லாம் நாம் மேலை அறிஞர்களுடைய வழியிலே பார்த்து நாம் படிக்கின்ற பொழுதுதான் மொழிகளின் வரலாறும் சொற்களின் வரலாறும் தெளிவாக தெரிகிறது. அந்த காலத்திலே கம்பரும் கூட தேவபாடையில் இக்கதை செய்தவர் மூவர் என்று ராமாயணத்தில் எழுதுகிறார். சமஸ்கிருதத்தை தேவபாடை என்று கம்பரே சொல்லுகிறார். அவருக்கு பாவாணர் போன்ற ஆசிரியர்கள் இருந்து சொல்லியிருந்தால் அவர் இதையெல்லாம் விளங்கியிருப்பார். அதனால் அவர் ரதா என்ற சமஸ்கிருதத்தை எழுதினார். ஆனால் அவருக்கே தெரியாது மேலே இருக்கின்ற உருள் என்ற சொல்தான் உருடையாகி ரோடையாகி மேலை உலகத்திலே சுழன்று கொண்டிருக்கிறது, ரதாவாகி இந்த தேவபாடைக்குள்ளே வந்து இறங்கி இருக்கிறது. அதைத்தான் நாம் இரதம் என்று தமிழ்படுத்தி எழுதுகிறோம் என்ற வரலாற்று உண்மையைத்தான் இங்கே நான் விளக்குகிறேன். எனவே இந்த அளவிலே இந்த ரோட்டா ரதா வரலாறு விளக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு என்ன நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்றால், ஒப்புநோக்குக்காக நாம் வந்து உள்ளே போகிறோம். உள்ளே போகிறோம் என்றால் இப்போ சக்கரத்தை குறித்த சொல் வண்டியை குறிக்குமா? சில பேர் கேட்பாங்க, ஐயா உருளை உருடனா வண்டி இல்லையா சக்கரம் தானே? பாருங்க, பாவாணர் பெருமான் சக்கரம் என்ற ஒரு சொல் இருக்கிறதை பற்றி எழுதுகிறார். இந்த சக்கரம் என்பது கூட, சக்கரம்னா வீல்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சக்கரம் எவ்வாறு வந்தது? அது அசோக சக்கரத்தில் இருக்கிறது. அந்த சொல் தமிழ் சொல் என்று பாவாணர் வடமொழி வரலாறு என்ற நூலிலே எழுதியிருக்கிறார். சறுக்குதல் என்றால் உருளுதல் என்பது பொருள். கால் நடந்து போற அப்படியே சறுக்கி கொண்டது. சறுக்குதல் வளைதல் என்பது பொருள். அந்த சறுக்கரை, சறுக்கரை என்றால் சர்க்கரை என்று ஆனது, அது சுகர் வரல போனது. சறுக்கரை என்ற சொல் எவ்வாறு வந்ததுனால், அந்த காலத்தில் இந்த கரும்பை பாகினை காய்ச்சி வட்ட வட்டமாக உருண்டை உருண்டையாகத்தான் வார்க்கின்ற மரபு உண்டு. அதனால வட்டமான வெள்ளை உருண்டை தான் சறுக்குதல் சறுக்கரை என்றானது. சர்க்கரை அப்புறம் சர்க்கரை என்றானது, அது சுக்கர் என்றானது. இந்த சர்க்கரை என்பதற்கு வட்டமான வெள்ளுருண்டை வெள்ளை உருண்டை, அந்த அதே வேலுந்தான் சர்க்கரம் சருக்கம் சக்கரம் சர்க்கரம் சக்கரம் என்றானது. இந்த சக்கரம் என்ற சொல் சுழலுதல் பொருளிலே தமிழிலே உருவானது. அ என்றால் இல்லை என்று பொருள். சோகம் என்பது துன்பம் என்று பொருள். எப்பொழுதும் துன்பமே இல்லாதவனாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறவன்தான் அசோகன் அசோகன் என்ற சொல்லுக்கு பொருள். அந்த சோகம் என்ற சொல் எவ்வாறு தமிழிலிருந்து உருவானது என்பதை நான் செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். அது தமிழ் சொல் என்பதை, சோகம் அற்றவனாக இருப்பான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறவன் அவன்தான் அசோகன் அசோகன். அந்த அசோகன் உருட்டிய தரும சக்கரம் தான் அசோக சக்கரம். இந்தியாவிலே இருக்கக்கூடிய அசோக சக்கரத்தை வைத்திருக்கிறவர்கள், அந்த அசோக சக்கரத்திற்கான மூலம் தமிழ் என்பதும் அ என்ற எதிர்மறை முன்னிட்டும்
சோகம் என்ற அந்த தமிழ் சொல்லும் வேதனையை குறிக்கிற துன்பத்தை குறிக்கிற சொல்லும் சக்கரம் என்ற சொல்லும் அசோக சக்கரமும் தமிழாக இருப்பதை நான் செம்மொழி நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். இந்த சறுக்குதல் சருக்கரம் சக்கரம் என்ற சொல்தான் சக்கர சகட சகட என்று வண்டியை குறிக்கின்ற சொல்லாக மாறியது என்று பாவன் எழுதுகிறார். எவ்வளவு வியப்பு பாருங்கள். இப்போ ரோட்டா என்பது வீல் அண்ட் ஆல்சோ ஏ சாரியட் என்று அங்கே பொருள். சக்கரத்தை குறித்த சொல் சக்கரத்தை உடைய வண்டியை குறித்தது. அதே மரபில்தான் சக்கரம் என்ற வீலை குறித்த தமிழ் சொல் சக்கரம் சக்கர சக்கட சகடு. பாருங்கள், சக்க ரகரம் டகரமாக மாறுது. சக்கரங்கிற சொல் சக்கர சக்கட சகடு. பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்று வள்ளுவப்பெருமான் சொல்லுகிறார். மயில் இறகு மென்மையானதுதான், அதனால் அதை மிக அதிகமாக சுமை வண்டியிலே ஏற்றினோம் என்றால் அச்சு ஒடிந்து போகும். அங்கு சாகாடு என்று சொல்கிறார். பீலிபை சாகாடும் அச்சு இரும் அச்சு ஒடிந்து போகும். அந்த சாகாடு என்ற சொல் எவ்வாறு வந்ததென்றால் சக்கரம் என்ற சொல் சக்கரம் சகட என்றே வரும். சக்கர சக்கட சகட சகடக்கால் போல வரும் என்று நாலடியார் சொல்வார்கள். செல்வமானது சக்கரம் வண்டியைப் போல் மேலும் கீழுமாக மாறிக்கொண்டே இருக்கும். சக்கர சகடக்கால் துகள்தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு யார் மாட்டும் அகடுற நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் என்று சொல்வான். சகடக்கால் அங்கே சகடை இதை ஊரில் பார்த்தீங்கன்னா சகடை வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த சாமியெல்லாம் ஏற்றி போகிற வண்டிக்கு சகடன்னு பேர். சக்கரத்தை உடையதான் சக்கர சக்கட என்றாக சகட சகடு சாகாடு சாடு என்றெல்லாம் மாறியது. இது எதுக்கு சொன்னேன்? இப்போ சக்கரத்தை குறிக்கிற சொல் வண்டியை குறிக்கிறது. அதுபோல் இந்த பார்த்தீங்கன்னா கால் என்ற ஒரு சொல் இருக்கிறது தமிழிலே. ஒரு கருத்து சரியானது என்பதற்கு என்ன சான்று? ஏராளமான மேலும் மேலும் அதை செழுமைப்படுத்த முடியும். அது வலிமை பெற்று கொண்டே போகும். எந்த ஒன்று வலிமையற்று வலிமைப்படுத்தி கொண்டே போகிறதோ அது சரியானது என்பது பொருள். எந்த ஒன்று நெளிந்து நொடிந்து நொறுங்கி கீழே போகிறதோ அது பொய் என்பது பொருள். நாம் என்ன பேசுகிறோம்? உலக மரபிலேயே ரோட்டா என்ற சொல் சக்கரத்தை குறித்தது. அதே நேரத்தில் அங்கே போய் சாரியட்டையும் குறிக்கிறது. லத்தில்லே ரோட்டா வீல் அண்ட் ஆல்சோ ஏ சாரியட் என்று கேசல்ஸ் லத்தி நகராதி எழுதுகிறது. அதே தான் அவன் ரோத்தா ரத்தா என்று அந்த ரோடையை குறித்த சொல் ரோத்தா என்று சக்கரத்தை குறித்தது. சக்கரத்தை உடைய அந்த ரதத்தையும் குறித்தது. இப்படி உண்டாயா உலகத்தில்? ஆமாய்யா. எங்கள் தமிழில் பாருங்கய்யா, சக்கரம் அது வீல், சக்கட அது வண்டி, சகடு சாடு சாடு எல்லாம் இருக்குது. எல்லாம் புறநானூற்றிலேயே இருக்குது. பீலிவை சாகாடு. அப்போ சக்கரத்தை குறித்த சொல் தான் வீலை வந்தது. இன்னும் ஒரு சான்று பாருங்க. கால் என்ற ஒரு சொல் இருக்கிறது. கால் என்ற சொல்லுக்கு சக்கரம் என்பது பொருள். அந்த கால் கடலோடா கால்வல் நெடுந்தேர் என்று வள்ளுவப்பெருமான் பயன்படுத்துகிறார். சக்கரத்தை உடைய தேர் அதுதான் கால்வல் நெடுந்தேர். கால் என்பது அங்கே சக்கரம். உருள் என்பதும் சக்கரம்தான், கால் என்பதும் சக்கரம்தான். கால் என்றால் அங்கே சக்கரம். நம்முடைய உடல் உறுப்புக்கும் கால்னு பேரு. ஒரு கால் நான் வந்தாலும் வருவேன்னு சொல்லுகிற பொழுது அங்கே வருகிற கால் காலத்தை குறிக்கிறது. கால் அதர் என்ற ஒரு சொல் தமிழிலே உண்டு. அதர் என்றால் வழி, கால் என்றால் காற்று. அங்கே கால் அதர் என்கின்ற இடத்திலே வரக்கூடிய கால் என்பது எதை குறிக்கிறது? இயக்கத்தை குறி, காற்றை குறிக்கிறது. அப்போ கால் என்ற சொல் உடல் உறுப்பை குறிக்கிறது, காலத்தை குறிக்கிறது, சக்கரத்தை குறிக்கிறது. இது எல்லாம் என்ன பொருள் என்றால் இயங்குதல் என்பது. காலுதலால் அது கால் என்று பொருள். புறநானூற்றிலே ஒரு பாடல் உண்டு, அதியமானை பற்றி ஔவையார் பாடிய புகழ்மிக்க பாடல். வைகள் எண்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே என்று பாடுகிறார். காலுதலால் கால், காலுதல் என்றால் இயங்குதல். காலம் இயங்கிறது, காற்று இயங்கிறது, நம் உடல் உறுப்பு இயங்கிறது, சக்கரமும் இயங்குகிறது. அப்ப பாருங்க, உருளுதலால் உருளை என்று என் தமிழன் சொன்னான். அந்த ரோட ரோட்டா ரோத்தா ரத்தா என்று பேசிக் கொண்டிருக்கிறவனுக்கு அது எவ்வாறு உருவானது? அது எவ்வாறு தமிழில் இருந்து உருள்கிறது என்று தெரியாது. உலகத்தை இயக்குவதும் உலகத்தை உருட்டுவதும் அன்னை தமிழ் என்பது அந்த ஆரிய மொழியினருக்கு, மேலே ஐரோப்பியருக்கு, கீழே ஐரோப்பியருக்கு தெரியாது. ஆனால் இந்த தமிழை வட்டார மொழி என்று இழிவுபடுத்துவதிலே அவர்கள் முனைந்திருக்கிறார்கள். அவர்கள் வரலாறு தமிழில் இருக்கிறது என்பதை இதைவிட என்ன என்று விளக்குவது? உருள் பெருந்தேர் என்று சொன்னால்
உருளை தண்ணி உருளை கூட தெரியும் நமக்கு கைத்தை போட்டு இழுத்து இழுத்து அது உருளுது அந்த உருளை உருடையாகி ரோடையாகி ரோட்டாவாகி ரத்தாவாகி சக்கரத்தையும் குறித்தது பாருங்கள் இங்கே களம்புகள் ஓம்புமின் தெவ்விர் போர் எதிர்ந்து எம்முழும் உளன் ஒரு பொருணன் ஔவையார் ஔவையார் என்ற பெருமாட்டி எப்படிப்பட்ட ஒரு பாடலை எழுதினார் உலக வரலாற்றில் இன்னைக்கு பார்க்குறோம் நாம் மார்கரெட் தாட்சர் போன்றவர்களை பார்க்கிறோம் ஒரு பெரிய உலக ஒரு டிப்ளமேட்ஸ் என்று பார்க்கிறோம் ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அரசர்களுக்கு தூது சென்ற அறிவுரைஞராக மதிவுரைஞராக மாபெரும் அரசியல் மேதையாக நம் ஔவையார் இருந்தார் அங்கே சொல்லுகிறார் அதியமான் யார் தெரியுமா எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசன் உலகத்தில் எங்களுக்கு தலைவன் இல்லை என்று நீ நினைக்கிறாயா எங்கள் தலைவன் இருக்கிறான் என்று சொல்கிறார் ஔவையார் புறநானூற்றிலே சொல்கிறோம் எம்முழும் உளன் ஒரு பொருணன் எங்களுக்குள்ளேயும் சண்டை செய்கிற தலைவன் இருக்கிறாப்பா சமாதானம்னா சமாதானம் பேசுவான் சண்டைன்னா சண்டை பேசுவான் எதை நீ விரும்புகிற சொல்லு எம்முழும் உளன் ஒரு பொருணன் வைகள் எண்டேர் செய்யும் தச்சன் ஒரு நாளைக்கு 8 தேர் செய்கிற தச்சன் ஒரு மாதம் முயன்று ஒரு தேரை சக்கரத்தை செய்கிறான் அந்த சக்கரம் எவ்வளவு ஊட்டமாக வலிமையாக உரமாக இருக்கும் தெரியுமா அந்த சக்கரத்தை போன்ற வலிமையானவன் எங்கள் தலைவன் என்று ஔவையார் சொல்கிற அந்த பாடலிலே எண்டேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே அங்கே கால் என்பது சக்கரம் கலத்தினும் காலினும் தருவனரிட்ட அந்த சிலப்பதிகார அடியிலே அங்கே கால் என்பது சக்கரத்தை உடைய வண்டியை குறிக்கிறது சக்கரத்தில் பொருளை ஏற்ற முடியாது சக்கரத்தை உடைய வண்டியில்தான் பொருளை ஏற்ற முடியும் எனவே கால் என்ற சொல் தமிழ் மரபிலும் சக்கரத்தையும் குறித்தது சக்கரத்தை உடைய வண்டியையும் குறித்தது என்பதற்கு நாம் சான்றாக இதை எடுத்து காட்டுகிறோம் இந்த கால் என்ற சொல்தான் வட இந்திய மொழிகளிலே கால் காரி காடி என்று இருக்கிறது இந்த கால் என்ற சக்கரத்தை குறித்த சொல் கால் காரி என்றாகி காடி என்றானது சார் என்னங்க எப்படி ஆகுமாயா ஆகும்பா பனைமரம் தெரியுமா உனக்கு தாளப்புல் என்று இளங்கோடிகள் சொல்வார் தால் என்பதற்கு பனை என்று பொருள் அந்த தால் என்கின்ற பனையை குறித்த சொல் குஜராத் மொழியிலே தாரி என்று தெரிந்து லகர ரகரமாக தெரிஞ்சு அது தாரி டோடி என்று கள்ளை குறிக்கிற இந்தோ ஐரோப்பிய சொல் வந்து இந்த ஆங்கில அகராதி எடுத்து பார்த்தாலே தெரியும் அவர்கள் டோடி ஃப்ரம் குஜராத் தாரின்னு எழுதியிருக்காங்க அப்போ என்ன சொல்ல வந்தோம் திருப்பியும் சொல்ல வருகிறோம் கவனமாக ஒரு சிறு செய்தியை நாம் எவ்வளவு வெளிச்சமாக காட்டுகிறோம் கால் என்ற சொல் சக்கரத்தையும் குறிக்கும் சக்கரத்தை உடைய வண்டியையும் குறிக்கும் அது திருக்குறளில் இருக்கிறது புறநானூற்றில் இருக்கிறது சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது இந்த கால் காரி காடி என்று வட இந்திய மொழிகளில் இந்தி மொழிகளிலும் அதுதான் இந்த வரலாற்றை இதோட நிறுத்தி இன்னும் ஒரு கட்டத்துக்கு நாம் போகிறோம் அப்படியே எங்கே போகிறோம் ஒரு 10 அடி 20 அடிக்கு போகிறோம் நாம் 1000 அடிக்கு போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த வீல் என்கின்ற இந்தோ ஐரோப்பிய சொல்லுக்கு போகிறோம் நம்ம சொற்பொழிவின் இலக்கு இந்த உருள் உருளை உருடை ரோடை ரோட்டா ரோத்தா முடிஞ்சிச்சு ஓ இந்த ஐரோப்பிய கீழே மேலே இந்த ஐரோப்பியத்தை ரொட்டேட் பண்ணிட்டோம் பெரட்டி உருட்டிட்டோம் என்னதுலேருந்து உருள்ரா உருளையடா உருடைடா உல் என்ற வேரடா அதுக்கு உழவுதல் சுற்றுதல் சுழுதல் உள் உருள் உலக்கை வட்டமானது உழவுதல் சுற்றி வருவது வீதி உலா வருவது எல்லாம் தெரியும் நமக்கு அந்த உருள் உருளையானது உருடை என்றும் தமிழ் இருக்குது ரோடையானது ரோட்டாவானது ரத்தம் விளக்கிட்டோம் இதெல்லாம் சும்மாங்க அப்படியே காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதைன்னு சொல்கிற மேதைகள் தமிழில் இருக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறோம் உங்கள் வீல் வரலாற்றை பாருப்பா இது நாங்கள் போட்ட வரைபடம் இல்லையப்பா அது மேலே கூகுளில் போய் பாரு கீழே இருப்பது WHEL வீல் என்ற ஒரு சொல் அந்த வீல் என்ற சொல் சக்கரத்தை குறிப்பதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆங்கில சொல் என்பது தெரியும் அதுக்கு வேறு அவங்களுக்கு தெரியலை அது எப்படி வந்திருக்கணும்னு ஆனால் முயற்சி செய்த மாபெரும் பண்பாளர்கள் மேலை மொழி நூல் அறிஞர்கள் அப்படியே மேலே உச்சியில் இருக்கு பாருங்க KWEL அதுதான் புரட்டோ இண்டோ ஈரோப்பியன் ரூட் என்று எழுதுகிறார்கள் PIE ரூட் இந்த வீல் என்ற சொல் எதிலிருந்து வந்திருக்குது ஒரு முந்து ஆரிய மொழி புரட்டோ இண்டோ ஈரோப்பியன் PIE அதிலிருந்து வந்தது சார் ஐயா என்ன என்னங்க அந்த பிஐஇயில் உள்ள சொல் என்னவா இருக்கும் ஹைப்போதட்டிக்கல் ரூட் ஆஸ்ட்ரிக் மார்க் போட்டு உடுக்குறி போட்டாங்கன்னா அது ஒரு கற்பித வடிவம் ஒரு காலத்தில் ஒரு சொல் இருந்ததுங்க முந்து இந்தோ ஐரோப்பியத்தில் என்னங்கையா இருந்தது KWEL கியூல் அப்படின்னு இருந்ததா அதுதான் கியூல் என்பது மாதிரி கியூல் கியூல் வீல் என்று வந்ததுன்னு எழுதி வச்சிருக்கிறான் ஏப்பா
கேடபிள்யூஇஎல்னு ஏன்பா இருட்டில் போய், அதுவும் காருவா இருட்டு அமாவாசை இருட்டில் போய் அப்படியே தடவி தடவி பார்க்குறீங்க. கால் என்ற ஒரு சொல் இருக்குதப்பா, அதுக்கு சக்கரம்னு பொருளப்பா, காலுதலால் காலப்பா, புறநானூற்றில் இருக்குதப்பா, காற்றுக்கு கால்னு சொல்கிறப்பா, காலத்துக்கு கால்னு சொல்கிறப்பா, நடந்து போகிற உறுப்பு கால் கூட கால் தான்ப்பா, அது இயங்கிறதால காலப்பா, கால் அன்னோனே என்று ஔவையார் பண்ணார்ப்பா, கால்வல் நெடுந்தேர் என்று வள்ளுவர் சொன்னார்ப்பா. இப்போ புரியுதுங்களா? 15,000 ஆண்டு 20,000 ஆண்டுக்கு முன்னே உருள் உருளை மட்டும் போகல, உருடை மட்டும் போகல, ரோடை மட்டும் போய் ரோட்டா ரத்தாவாகல, கால் என்ற சக்கரத்தை குறிய என் அன்னை தமிழ் கூல் என்று போகி வீல் என்று இருக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் வீல் என்ற சொல் எவ்வளவு பெரிய வீச்சான சொல், அதற்கு தமிழ்தான் மூலம் என்பதை இங்கே பார்த்தால் தெரியவில்லையா? இப்போ பாருங்கள், கேடபிள்யூஎல் அதிலிருந்து உருவான சொல்லெல்லாம் என்னென்ன ஆன்லைன் எட்டிமாலஜிலேருந்து நாம் எடுத்து காட்டுறோம். இங்கே காட்டுறதுல அப்படி இல்லைங்களையா? என்னமோ சைல் சைக்கிள் சைக்ளோன்லாம் இருக்குது, இப்போ பெரிய சைக்ளோன் வேறு அடிச்சிக்கிட்டு இருக்குது, சைக்கிளிக் சேஞ்ச் நடக்குது, சைக்ளோபேடியா இருக்குது, எல்லாத்தையும் இந்த கியூலுக்கு அவர்களுடைய திருவடியை நான் தொழுகிறேன். ஏன், எவ்வளவு நுட்பமான ஆராய்ச்சி, வானுலகத்திலிருந்து அந்தரத்தில் அப்படியே குதித்து வந்ததல்ல, எந்த மொழியும் எல்லாவற்றுக்கும் வரலாறு இருக்கிறது என்பதை மீட்டுருவாக்கம் செய்து இந்த கால் என்ற சொல்தான் ககர சகர மாற்றத்திலே கனட்டோப் செனட்டோப் காந்து சாந்து கேப்பல் சேப்பல் என்று ஏராளமான சான்றுகளை நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறோம். ககரம் சகரமாக மாறுகிறது. அதே போலத்தான் இப்போ பாருங்க, கியூல் என்பது தான் சைல் என்று மாறி சைக்ளிக் என்று மாறினது, சைக்ளோன் என்று சுழலுதல்னு அர்த்தம். புயல் என்பது சுழண்டு சுழண்டு அடிக்குது, அதனால தான் சைக்ளோன்னு சொல்கிறான். சைக்கிள் என்பது பாருங்க அங்கே வீலைத்தான் குறிக்கிறது, ஆனால் சைல் என்பது வீலை குறித்தது. அப்போ சைக்கிள் போய் வாங்கிட்டு வரோன்னா ஒரு வீலை வாங்கிட்டு வந்தால் உதச்சிருவாங்க வீட்டில். அங்கே வீலை குறித்தது வீலை உடைய வண்டியை குறிக்கிறது. எப்படி கால் என்ற சொல் காரி காடின்னு போச்சோ, ரோட்டா ரொத்தா ரத்தா என்று மாறிட்டோ, கால் காரி காடி என்று மாறிட்டோ, அதே போல கால் என்ற சொல் கியூல் என்று மாறி சைல் என்று மாறி சைக்கிளையும் குறிக்கிறது. இப்போ பாருங்க, சைக்கிளிக் சேஞ்சு சைக்ளோனு, சைக்ளோபீடியான்னா சுற்றி சுற்றி ஒரு செய்தியை கொடுப்பது, அகர நிரலிலே கொடுப்பது, அதுதான் என்சைக்ளோபீடியான்லாம் சொல்றது. இந்த உருள் உருடை, இந்த உருட் என்பதை ரத் என்கின்ற ஒரு வேறாக காட்டுவார்கள். அதாவது தமிழ் தெரியாத காரணத்தால் அந்த மேலை மொழி நூல் அறிஞர்கள், வேர் சொல் அறிஞர்கள், இப்போ ஒரு பெரிய அகராதி வந்து புதிய வரவாக நமக்கு கிடைத்தது. இந்த அகராதி பாருங்கள், 32 மொழிகளில் 40,000 சொற்கள், 430 வேர், 32 மொழியில் 40,000 சொற்கள். சில பேர் சொல்வான், ஒரே ஒரு வேற வச்சுக்கிட்டு வேறு வேறாக விளக்கிக்கிட்டு இருக்கிறான், இல்லையப்பா இதெல்லாம் அறிவியல் போல் மொழி வந்து படிப்படியாக வளர்ந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூலத்தில். பாவாணர் சொல்வார், மாந்த வரலாறு போல குலங்குலமாக கொடி வழி முறையிலே மொழியின் சொற்களும் தோன்றின என்று சொல்லுவார். அந்த அடிப்படையில் தான் இந்த அகராதியில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டா வீல் எல்லாம் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன புரியவில்லை, இவர்களுடைய 430 வேரும் கிட்டத்தட்ட ஒரு 200 வேர் தமிழாக இருப்பதை நாம் குறித்திருக்கிறோம். அப்போ 200 சொல் டோட்டல் ரூட்டில் பாதினா, அப்போ பாதி இந்தோ ஐரோப்பிய வரலாற்றை தமிழ்லேருந்து நாம் சிற்றறிவுடைய நாமே விளக்கியிருக்கிறோம். அப்போ ரத் என்று ஒரு வேரத்தான் இவங்களும் குறிச்சிருப்பாங்க, இந்த ரொட்டேஷன் ரொட்டா ரொத்தா எல்லாத்துக்கும் அதை நாம் இதில் காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறோம். அவங்க ரத் என்று ஒன்றை எழுதி அதிலிருந்து ரொட்டா ரத்தாவை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அப்போ இந்த அகராதியில் இந்த இடத்துல என்ன இருக்கணும், உருள் இருக்க வேண்டும், உருளை இருக்க வேண்டும், உள் என்ற ரூட்டு உருளையானது ரோட்டா ரத் என்று ஆனது என்று எழுத வேண்டும். அந்த உடுக்குறி மதிப்பு போட்டிருக்கிறார்களே அது கற்பித வடிவம், அதை தூக்கிட்டு தமிழிலே உருளை உருடை உருள் ரோல் உருண்டை ரவுண்ட் உருட்டு ரோட்டு என்று எழுத வேண்டும். அதுதான் மேலை மொழி நூல் அறிஞர்கள் மெத்தப்படித்த மேதைகள் என்றாலும் அவர்கள் தங்கள் மொழியின் மூலம் காண முடியாமல் குன்று முட்டிய குருவி போல் இடர்பட்டு நிற்கிறார்கள். அதற்கு மேல் பாவாணர் பெருமான் எழுதினார், தங்களுடைய உருட ரோட ரோட்டாவை ரதாவில் வந்து பார்த்து நிற்கிறாங்க. ரதாவுக்கு விளக்கத்தை யாராவது இந்த தேவ பாடைக்காரர்கள் சொன்னால் அவர்களுக்கு விளங்குமானா, இவனும் சொல்லலை அவனும் விளங்கிக்கல. அப்போ தான் பாவாணர் சொன்னார், மேலை மொழி நூல் அறிஞர்கள் தங்கள் மொழியின் மூலத்தை சமஸ்கிருத ஆரிய வெம்மணல் பாலை பரப்பில் அலைந்து திரிந்து தேடி தேம்பி நிற்கின்றார்கள் என்று எழுதினார். அதாவது அவர்களுடைய ஒரு இனமொழிதான், தமிழிலிருந்து பிரிந்த கிளைமொழிகளில் சமஸ்கிருதமும் ஒன்றுதான்,
அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள், தங்களுடைய உடன் பிறந்தவளையே தாயாக நினைத்து விட்டார்கள். நமக்கு கூட அக்காவுக்கு பார்த்து அகவை முதிர்ந்தால் அம்மாவினுடைய தோற்றம் வரும், அண்ணா வளர்ந்தால் அப்பாவுடைய தோற்றம் வரும். அதனாலும் அண்ணா அண்ணனே தவிர அப்பனாக முடியாது, அக்கா அக்காவை தவிர அம்மாவாக முடியாது. அவர்கள் ஒரு காலத்தில் இந்த சமஸ்கிருத மாயைக்குள் சிக்கி இந்த தேவபாடை தான் தங்கள் இந்தோ ஐரோப்பியத்திற்கு திறவுகோல் என்று ஒரு மாயையிலே ஒரு 50-60 ஆண்டு வீடடித்தார்கள். இப்பொழுது வந்து விட்டார்கள். நாஸ்டாட்டிக் சீன் ஃப்ரம் சவுத் இந்தியா. டே தென்னகத்தில் இதையும் கூட அடிக்கிறவர் இருக்கிறார். தென்னகத்தில் தானே எங்கள் சமஸ்கிருதமும் தோன்றுச்சு, எங்கள் மொழியும் தென்னகத்தில் தோன்றுச்சுன்னு நாங்கள் அதை தான் சொல்கிறோம். ஓ சமஸ்கிருதம் தென்னக தமிழ்ல இருந்து அப்படியே கிளச்சி தப்பு தப்பா மேல போய் திருப்பி வந்துதுறாப்பான்னு சொல்றான். அவ்வளவுதான். ஆலன் பொம்ஹார்ட் நாஸ்டாட்டிக் ஹைபோதீசிஸ் இன் 2011. அருமையான பொருள். ஆலன் பொம்ஹார்ட் தான் நாஸ்டாட்டிக் பேரறிஞர். அருமையாக காட்சிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன காட்டி கொண்டிருக்கிறார்கள்? இதுக்குள்ள ரோட்டா இருக்கிறது, ரத்தா இருக்கிறது. அவர் ஒரு ஹைபோதெட்டிக்கல் ரூட், ரத் ரட் டர்ன் டு ரோல் டு ரன் என்ன இருக்கிற அப்பா ஆலன் பொம்ஹார்ட் ஐயா, நீங்க பெரிய ஆள் தான் ஐயா. ஏன் பெரிய ஆள்? ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் பேசப்படுகிற மொழியெல்லாம் ஒரு மூல மொழியில் தான் இருந்துங்கிற ஒரு கருதுகோளை சொன்ன நீங்கள் எவ்வளோ பெரிய மேதை! இந்த சில்லறைகளுக்கு அரைனா கால்னாவுக்கு இந்த மாதிரி கருத்து எட்ட முடியுமா? கால்டுவெல் வழியில் சிந்திச்சாங்க. கால்டுவெல் இந்த நாஸ்டாட்டிக் அறிஞர்கள்லாம் தோன்றுவதற்கு முன்பு தமிழ் தாண்டா உலகத்தில் எல்லா மொழிகளுக்கும் மூலம்னு எழுதி காட்டினார். முடிந்தவரை அவர் செய்து காட்டினார். இந்த ஆலன் பொம்ஹார்ட் என்கின்றவர் பெரிய பெரிய ஆய்வுகளை இந்த நாஸ்டாட்டிக் ஸ்டடீஸில் எழுதியிருக்கிறார். அவர் காட்டுகிறார் ரேத் என்கின்றது ஒரு ஹைபோதெட்டிக்கல் ரூட், அது ரோட்டாவானது ரத்தாவானதுன்னு எழுதுகிறார். ஐயா ஆலன் பொம்ஹார்ட் ஐயா, கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வாங்கய்யா, சும்மா லேசாக பாருங்கய்யா, அப்படியே உருள் தெரியுங்கய்யா, உருளை தெரியுங்கய்யா, ரோடை தெரியுங்கய்யா. நாம் என்ன சொல்கிறோம்? தமிழ் தான் மூல மொழியப்பா. அதுதான்ப்பா தாய், தமிழ் தாய்ன்னு சொல்கிறோம். மதர் தமிழ் மதர்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு தாயை தேடுகிறீர்களா? அந்த தாய் எங்கள் தமிழ் தாய் என்று சொல்கிறோம். அப்படி இந்த உருள், உருளை, உருடை, ரோடை, ரோட்டா, ரத்தா இதெல்லாம் விளக்கத்துக்கு தான் இந்த கால் என்பதும் வீல் என்று மாறியது, இந்த சக்கரம் சக்கடமாக மாறியது, இந்த மரபு சினையாகு பெயர் என்று சொல்வார்கள். ஒரு சினையை ஒரு சிறு பகுதியை உடைய குறித்த சொல் அது உடைய முதலை குறிக்கும். வண்டியிலே சக்கரம் என்பது ஒரு சினை, ஒரு சிறு பிரிவு. அந்த வண்டியின் முதலையும் முழுமையும் குடிக்கிறது தான் கால் என்பது சக்கரத்தை குறித்து. அது தமிழ் மரபிலேயே சிலப்பதிகாரத்திலேயே வண்டியை குறித்ததை பார்த்தோம். கால் காரி காடியானதை பார்த்தோம். அதே தான் சக்கரம் சக்கரமானதை பார்த்தோம். உருள், உருளை என்பது ரோடை ரோட்டாவாகி சக்கரத்தையும் வீலையும் அந்த உடைய வண்டியையும் குறித்ததை பார்த்தோம். அதை ரோத்தா ரத்தா என்று இவர்கள் சொல்லி வந்தார்கள். இன்னும் இதனுடைய சிறப்பை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு இறுதி பகுதிக்கு வருகிறோம். இந்த மாமேதை ஸ்கீட் தன்னுடைய பேர் அகராதியிலே 52வது வேராக இரண்டு சொற்களை கூறுகிறார். 461 வேர் சொற்கள் தான் இந்தோ ஐரோப்பிய, ஒட்டுமொத்த இந்தோ ஐரோப்பிய. 1 கோடிக்கும் மேற்பட்ட சொற்கள் சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம், ஜெர்மன், பிரெஞ்சு, ஆங்கிலம், எல்லா இந்தி எல்லாத்துலேயும் இருக்கிற சொற்களை தேடினா எவ்வளவு இருக்கும்? 1 கோடிக்கு மேலே சொல் இருக்கும். அவ்வளவு சொற்களும் 461 பேர்லேருந்து தான் வந்ததுன்னு மாமேதை ஸ்கீட்டு கடைசியில் லிஸ்ட் ஆஃப் ஃபாரின் ரூட்ஸ்னு எழுதினார். அதில் 52வது ரூட்டு தான் கர் என்பது. அப்படி அந்த இன்ட்டு போடுறது மாதிரி போடுறது வந்து ரூட் மார்க்கர்னு பொருள். கர் ஆர் கல் அப்படின்னு போட்டு ஹர் என்று போட்டு அதுனுடைய பொருளை எழுதினார் பாருங்க. டு மூவ் ஸ்பீடு அப்படின்னு எழுதுன அந்த அறிஞர் பேரறிஞன் கர் என்றும் சொல்லலாம், கல் என்றும் சொல்லலாங்கிறார். இந்த கல் கல் கால் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, இந்த குறில் நடிலெல்லாம் மேலே உலகத்துக்கு கிடையாது. கர் என்று சொல்லலாம், கார் என்று சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். அந்த கர் அந்த கல் என்பது ரகரா லகரமா தெரியும். அதுக்கு நிறைய சான்றுகளை நாம் சொல்கிறோம். திருவாரூர் திருவாரூர், இருப்பப்பூ இழுப்பப்பூ, துருக்கர் துலுக்கர், அறத்தம் அலத்தம் என்று ரா வந்து லகர ஒலியாக மாறுறது தமிழ்லேயே நாம் பார்க்குறோம். சாம்பர் சாம்பல், லாரா சேஞ்ச் ராலா சேஞ்ச், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. இந்த அடிப்படையில் தாங்க கர் என்றும் சொல்லலாம், கல் என்றும் சொல்லலான்னு ஸ்கீட் பெருமான் அந்த 52வது ரூட்டில் கொண்டு வர்றார். இப்போ கல் என்பதற்கு கால் என்பது தான். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கால் கியூல் என்பதற்கெல்லாம் இந்த கல் என்று தான் ரூட்டுன்னு போடுவார். ஆக்ஸ்போர்ட் அகராதியில் பார்த்தாலும் சரி, ஸ்கீட் அகராதியில் பார்த்தாலும் சரி, அது நீ எங்கே பார்த்தாலும் அவர் வந்து ஸ்கீட் என்ன செய்வார், கியூல் அந்த வீல் என்று பார்க்குறத பார்த்தீங்கன்னா கேஏஎல் கல்னு தான் எழுதுவார். அந்த கல் தான் கர் என்று மாறி லாரா சேஞ்சில் இயங்குவது விரைவது அப்படின்னு பொருள். கல் என்பது தான் கர்னு மாறினது. இந்த கர் என்பதிலிருந்து தான் பாருங்கள் இந்த கார், கரன்சி, கரண்ட்டு,
கர்சரு ஹார்ஸு ஆல் த வேர்ட்ஸ் இந்த ஆல் ஆஃப் த ஆல் வேர்ட்ஸ் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் தி கர் ரூட் என்று ஸ்கீட் எழுதுவார். கரன்சிக்கும் கருக்கு என்னங்கையா தொடர்பு? நம்ம சொல்றோம் கையில இன்னைக்கு இருந்ததுப்பா, எடுத்ததுக்கு எல்லாம் போயிட்டுதப்பா. அந்த என்எஸ் கிருஷ்ணன் பாடுவார், அந்த ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் கொண்டாட்டம் அப்புறம் திண்டாட்டம்னு, சம்பளம் வாங்கினா இருக்கும் அது கரைஞ்சி போயிடும். சகடக்கால் போல வரும் செல்வம்னு இந்த சகடத்தில் வச்சுட்டு நாலடியாரில் சொல்கிற அறமே அதுதான். வண்டி சக்கரம் போல செல்வம் நிலை இல்லாத போயிட்டு இருக்கோம், எல்லாம் அது ஓடிக்கிட்டே இருக்கிறதால தான் அதுக்கு செல்லுதலால தான் செல்வம்னே பேர். வள்ளுவ பெருமானே சொல்வார், செல்வம் வந்து போயிட்டே இருக்கும் அப்படிம்பார். வருவது போல இருந்து போயிட்டே இருக்கிறது தான் செல்வம். கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழுந்தற்றுன்னு சொல்றார் வள்ளுவ பெருமான். கூத்தாட்டம் நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா வருவான், கடைசியில பார்த்தா எல்லாரும் கூத்து முடிஞ்சதும் அம்மா எல்லாம் பொருட்டு போய் சேர்ந்துருவா. செல்வமும் அப்படிதாப்பா, கொஞ்சம் கொஞ்சமா வரும், கடைசியில எல்லாம் போய் சேர்ந்துருக்கிறாரு. அப்ப செல்வதால அதுக்கு செல்வம்னு பேர் வச்சவன் தமிழ, செல்வத்தை தெரிஞ்சவன். தமிழ் செல்வம் ஒன்றுதான் மாறாத செல்வம் என்பதை தமிழர்கள் அறிய வேண்டும். இந்த செல்வம் செல்லக்கூடியது சகடக்கால் போல வருன்னு சொன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் என்று அந்த கரன்சிக்கு ஆங்கில அறிஞர்கள் எழுதுகிறார்கள். ஏப்பா அதுக்கு கரன்சி? கருங்கிறது ரூட்டுங்கயா, அதுக்கு வேகம் விரைவு செலவுன்னு பொருளுங்கயா. சொடுக்கிய போட்ட உடனே கரண்ட்டு விசிறி சுத்துது, சலவை பொறி வந்து சூடாகுது, அடுப்பு ஆயத்தமாகுது, விளக்கு எரிகிறது. அதான் அவன் கரண்ட் போலப்பா அவனுடைய அறிவுன்னு சொல்றான். அப்படி கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது அர்த்தம், விரைந்ததுன்னு அர்த்தம். இப்ப என்ன கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு கேக்குறான் பாருங்க, எல்லா கரண்ட் அதுதான். அந்த கர் தான் ரூட்னு எழுதியிருக்காங்களா இல்லையா? கர்சர்ல எழுதியிருக்காங்க, ஹார்ஸ்ல எழுதியிருக்காங்க. விரை பரி என்று சொல்வார்கள் தமிழர்கள், விரைந்து செல்கின்ற குதிரைன்னு. அதைத்தான் அவன் கடு, ஹரு, ஹர்ஸு, ஹார்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க. கர்ங்கிற ரூட்டை எழுதியிருக்காங்களா இல்லையா? ஹார்ஸ் இந்த கடுங்கிறது கர்ங்கிறது எல்லாம் தெரிஞ்சு ஹர்ஸு ஹார்ஸ்ன்னு அங்கே ஒரு சொல்ல உருவாகிருந்தது பார்த்தீங்களா. அதுதான் இந்த கர்ங்கிற ரூட்லேருந்து வந்தது. கரண்ட் வந்தது, ஹர்சர் வந்தது, கரன்சி வந்தது, சிஏஆர் கார் வந்தது. அதை விரைந்து ஓட்டுறது இருக்கு இல்லைங்களா, அந்த முடுக்கிறது, விரைவை முடுக்கிறது, ஆடு கல் ஆக்சல் என்று ஸ்கீட் பெருமான் எழுதுறார். கல் தான் ரூட்னு எழுதுறார். இந்த கனட்டோ செனட்டோ போல கல் செல்லுன்னு மாறும்னு 52வது ரூட்ல எழுதியிருக்காங்களா இல்லையா? அந்த செல் தான் ஆடு கல் என்பது அந்த டி வருமொழிக்கு ஏற்ப மாறி ஆக்சல், ஆக்சலரேஷன், ஆக்சலரேட் என்று பொருள். ஆக்சலரேட் பண்ணு, ஆக்சலரேட்டை கொடு அப்படிங்கிறிய. அது என்ன தெரியுமா? கல்லடா, நான் சொல்லலடாப்பா, அவங்க சொல்லியிருக்காங்கடாப்பா. செலாரிட்டினா ஸ்பீடு, ஆடு கல்லுன்னு எழுதியிருக்காங்களா இல்லையா? புரியுதுங்களா? அப்போ அந்த கல் என்பது கால் என்று ஆனது சக்கரத்தை குறித்தது தான், கியூல் என்று ஆனது போதுதான், ஆக்சலரேஷன்லையும் இருக்குது அதுதான். ஒரே ஒரு சொல்ல சுவையான செய்திக்காக சொல்கிறேன், உருளை உருடை ரோடை ரோட்டா ரோட்டா ரொட்டேஷன் ரொட்டேட் எல்லாம் சொன்ன அந்த கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறத ஆங்கில அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். கான்ட்ரா ரோட்டல் கண்ட்ரோல் என்று எழுதுகிறான். அவனை கண்ட்ரோல் பண்ணுப்பா, அந்த தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிங்கிறான், எல்லாத்தையும் ஒழுங்காக இயக்குகிறவன் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறது, கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறான். என்ன எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? கான்ட்ரா என்பது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸ் இன் இந்தோ யூரோப்பியன். அதுதான் கான்ட்ராடிக்ஷன், கான்ட்ராடிக்ஷன், கான்ட்ராடிக்டாக பேசுகிறாயா, கான்ட்ரவர்சியலாக பேசுகிறாயா? அது கான்ட்ராங்கிறதுக்கு எதிர்மறை முன்னோட்டு தமிழுக்கு உறவாக நாம் சொல்லலை. ஆனால் அந்த கான்ட்ரா தான் அந்த உருளை உருடை ரோடை ரோட்டல் என்பதில் சேர்ந்து கான்ட்ரா ரோட்டல், தட் இஸ் கண்ட்ரோல். சுழலுவதை நிறுத்துவது, இயக்கத்தை ஒழுங்குபடுத்துவது. இந்த ஓடா உருடை என்று அதற்கு நான் ஒரு அழகான தமிழ் சொல்லை கண்ட்ரோலுக்கு கொடுத்தேன், ஓடா உருடை. உருள் உருளை ஓடுவது, ஆனால் ஓடா உருடை தான் கண்ட்ரோல். உலகத்திலேயே இந்த யூனிவர்ஸை பற்றி நாம் பேசினோம், 1000 கோடி ஒளி ஆண்டு பரப்புள்ள விட்டமுள்ள ஒரு பேரண்டம். அந்த உலகம் அந்த யூனிவர்ஸை விட பெருசுடா எங்க தமிழ். உலகத்துல 7 இரும்பூது அதிசயம் அல்ல, அன்னை தமிழ்தான் அதிசயம். பாருங்க, சாரிணி சிலப்பதிகாரத்திலே வனசாரிணின்னு ஒரு சொல் இருக்கிறது. பாருங்கள், காட்டிலே இருக்கிறாள் அந்த கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளும் போகும் பொழுது ஒரு மோகினி, ஒரு காட்டு ஒரு தெய்வ பெண் வந்து கோவலனை மயக்கிறா. அவள் வந்து அப்படி அப்போ வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறான் மாடலமரியன்னு சொல்லியிருக்கான், அங்கே காட்டில் ஒரு வந்து ஒன்று ஏமாத்து நீ மயங்கிறாதுன்னு வனசாரிணி. அப்போ அவன் ஒரு மந்திரத்தை சொல்கிற உடனே, ஐயோ நான் வந்து வேறு ஆளுங்க, நான் தப்புங்க, நான் வனசாரிணின்னா வனத்திலே இயங்கிறது, அந்த சேர் என்பது தான் சாரிணி. சாரணர்னா எல்லா இடத்துக்கும் வேகமாக பணி செய்ய ஓடுகிறவங்கன்னு அர்த்தம். அதிலிருந்தால் சரிதம் சரித்திரம் என்ற சொல்லெல்லாம் வந்தது. இந்த சரிதை சரித்திரம் எல்லாம் ஒரு 20 நாளைக்கு முன்னதான் மானியர் வில்லியம் சகராதியை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரித்திரா சரிதை
எல்லாம் அந்த கேர்ங்கிற ரூட்லேருந்து சேர்னு திரிந்து அது இயங்குவது. சரித்திரம் என்பது யாராலையும் நிறுத்த முடியாது. நீ நினைக்கலாம் எங்களை நிறுத்தலாம், எங்கள் வரலாற்றை நிறுத்தலாம், எங்கள் இதுதான் சரித்திரம். என்ன சரித்திரம்? ஓ, சரித்திரத்தையே சரித்து நாங்கள் எழுதுகிற பற்றியா? கேள், கர், சர், சரித, சரணி, சாரணி, சரிதை, சரித்திரம் எல்லாம் இதே தான். அப்போ பாருங்கள் எவ்வளோ வியப்பாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரே பொருள், ஒரே மூலம். ஒரு பாட்டனுக்கு என்ன உயிர் அணுவில் இருக்கிறதோ அது மகனுக்கு இருக்கும், பேரனுக்கு இருக்கும், பேர பிள்ளைகளுக்கு நாளைக்கு வரக்கூடியவனு இருக்கும். இதுதான் ஜெனிட்டிக்ஸு, இதுதான் மரபு. ஒரு மூலச் சொல்லுக்கு என்ன பொருள், ஒரு மூல வேருக்கு என்ன பொருள், அது எத்தனை ஆயிரம் சொற்களாக எந்தெந்த மொழிகளில் போனாலும் எல்லாவற்றிலும் அந்த ரூட் மீனிங் மாறாமல் இருக்கும். அதுதான் சரிதை, அதுதான் சரித்திரம். ஆர்எல் டர்னருங்கிறவர் எழுதிய கம்பேரிட்டிவ் டிக்ஷனரி ஆஃப் இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ்னு ஒரு மாபெரும் பேரகராதியை செய்த பெருமான், அதுலேருந்தா சரி சாருங்கிறது சாரதி. என்ன பார்த்த சாரதிங்கிறீங்களா? எங்களுக்கு தெரியாத பார்த்த சாரதி, பார்த்தலுக்கு சாரதியாக வந்து சாரதிங்கிறது என்னென்னா இயக்குறவன், கார் ஓட்டிங்கிறோம்ல, காரை ஓட்டுறவன், கார் ஓட்டிங்கிறோம்ல, அதடா கர் என்பது ஸ்பீடுடா, அது இயக்குவதுரா, சேர்னு மாறி சாரதின்னு மாறினது. வட இந்திய மொழிகளெல்லாம் இந்த சார், சரணி, சாரிதா எல்லாம் எப்படி இருக்குன்னு ஆர்எல் டர்னர் எழுதுறாரு. அவருக்கு என்ன புரியல, ஸ்கீட்டு சொன்னாரப்பா கர் சேர் என்று சொன்னார்ப்பா. இப்போ நாங்கள் விளக்கியிருக்கப்பா, கல் என்பது கர் என்று மாறி சேர் என்று மாறிச்சு. இயக்கம் மூப்பா தமிழ்ப்பா, அது சக்கரத்தில் பார்க்குறப்பா, வீலில் பார்க்குறப்பா, காரில் பார்க்குற, கரன்சியில் பார்க்குறப்பா, அதுதான்ப்பா சேர்னு மாறுது, சாரதின்னு மாறினது, சரணர்னு மாறினது, சாரணின்னு மாறினது, பெண்பாலாக மாறினது அப்படின்னு பார்த்தோம். அந்த கர் சேர் என்று தெரியும், கல் சல் என்று தெரியும் என்று மாமேதை ஸ்கீட் என்று தான் என்னுடைய ஆயிரம் பக்கம் கல் நூலில் எல்லா இடத்திலும் எழுதினேன். அவர் இல்லை என்றால் அதுக்குள்ளே போக முடியுமா? சல் என்று எழுதினார், அது ஜல என்று சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. அவன் சல் தான் ரூட்டுன்னு போட்டிருக்கிறான் பாருங்க. அப்படி என்னங்க தண்ணிங்கிறது என்னங்க, நிற்காதது, ஓடிக்கிட்டே இருக்கிறது. பள்ளம் வந்து வெள்ளத்து வெள்ளம் பள்ளம் பார்த்து பாயும், மேலே மேலே சிறுதுள்ளி பெரு வெள்ளம் ஓடுறதை பார்க்குறோம், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதை பார்க்குறோம் இல்லையே, அது ஓடுறதால தாங்க கல் என்ற சொல் ககர சகர மாற்றல சல் என்று மாறி சல் ஜல ஜலம் என்று மாறினது. நாம் பேசினோம் நாலு சொற்பொழிவு செய்தோம், இது அஞ்சாவது சொற்பொழிவு. வட்டம் என்ற சொல் வட்ட விருத்த என்று எவ்வாறு முதுமையை குறித்தது, வளைவை குறித்தது என்றெல்லாம் அங்கே விளக்கினோம். பழமலை என்று திருமுதுகுன்றத்துக்கு பெயர், திருமுதுகுன்றம் பழமலை, பழைய மலை. அதை என்னென்னு மாத்தினா அவ வந்து வேதக்காரர்கள் வந்து விருத்தாஜல அப்படின்னு சொன்னான். வேங்கட மலை, அது வேங்கடாஜல அப்படின்னா மலைன்னா என்ன தெரியுமா? அதில் இருக்கிறது இந்த ஜல்லு தான். ஆ என்பது எதிர்மறை முன்னொட்டு, தர்மம் அதர்மம், நீதி அநீதி. அதுபோல் அ என்பது எதிர்மறை பொருள், ஆ சலம் அச்சலம், அதான் மலையை குறிக்கிறது. ஹிமா அச்சல், ஹிமாச்சல். நான் அசைந்தால் அசையும் அனைத்தும் என்று சொல்லுவார். தமிழ் அசைந்தால் தான் இந்தோ ஐரோப்பியம் அசை. தமிழ் என்கின்ற இந்த சுழற்சியிலே தான் இந்தோ ஐரோப்பியம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாருங்க, ஹிம அச்சல், அச்சலம்னா மலை இயங்காதது, அதனால அதுக்கு அச்சலம்னு பேர். வேங்கட மலைன்னு நாங்கள் பேர் வச்சோம். நீ வேங்கடா ஜலபதி, வேங்கட அச்சல, வேங்கட ஜலபதி, வேங்கடாச்சலம், வேங்கட அசலம், வேங்கடாச்சலம்னு ஆயிட்டுது. ஓ, வேங்கடாச்சலம் என்னாச்சு? வேம் கடமடா, வேம் என்றால் வெப்பம், கடம்னா பாலை, அது வேங்கட மலைன்னு பேர். அதை போய் வேங்கடாச்சலபதினு சொல்லிட்டேன். எங்கள் ஊரில் வந்து பழமலையை விருத்தாச்சலம், விருத்தாச்சலம்னு சொல்லிட்டேன். சலம்பூவோடு தூப மறந்தறியேன்னு அப்பர் பெறுவான் பாடுறார். மறைமலடிகள் சலசலத்து ஓடுறதால சலமாக இருக்குமா என்று தன் மகளிடத்தில் சொன்னதாக ஒரு பதிவு உண்டு. அப்படி இல்லை ஐயா, மறைமலை பெருமானே, நீங்கள் இருந்த நாற்காலிக்குள்ளார ஒரு ஓரமாக உட்கார்ந்துருந்து வந்த கிறித்தவ கல்லூரில் இருந்த ஐயா, இந்த சலமெல்லாம் இப்படி தான் ஐயா, நீங்கள் காட்டின வெளிச்சத்தில் தான்யா நாங்கள் இன்றைக்கி பாயிறோம். நீங்கள் ரெண்டடி எடுத்து வச்சிங்க, 200 அடி எடுத்து அந்த தேவபாடை வரலாறும் ஒட்டுமொத்த இந்தோ ஐரோப்பிய வரலாற்றையும் இவர் நாங்கள் உருட்டி புரட்டி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான் நிறைவாக சொல்கிறேன், உருள் உருளை உருடை ரோடை ரோட்டா ரோத்தா ரத்தா, இதுதானடா சரியாக திருத்தப்பட வேண்டிய வரலாற்று நிரல். என் அன்னை மொழியை 340 கோடி மக்கள், 400 கோடி இந்தோ ஐரோப்பிய மக்கள் பேசுவதற்கின்ற அந்த ஐரோப்பியத்துக்கும் மூலமாக என் 12 கோடி தமிழ் மக்களுடைய மொழி தான் இருக்கிறது. இது வட்டார மொழியா, குறுமொழியா, மாநில மொழியா, என்ன வரலாறு? வாழ்ந்த நாங்கள் இந்த தமிழால் விழித்து எழுந்தோம். தமிழ் எங்கள் உரிமைக்கு உரமாக இருக்கிறது, எங்கள் வரலாற்றை உலகத்திற்கு காட்டி கொண்டிருக்கிறது. நாங்கள் மீண்டும் சொல்கிறோம்,
இந்த தமிழினுடைய முதன்மையை ஏற்று நாம் வாருங்கள். தமிழ்தான் எங்களுக்கு மூலம் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். நாம் ஒருதாய் பிள்ளை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். மாறாக வரலாற்றை திருப்பி எங்கள் மேல் திணிக்காதீர்கள். இந்த கதையெல்லாம் முடிந்தது. என்னுடைய தாத்தனும் பாட்டனும் எழுத படிக்க தெரியாதவனாக இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் பிள்ளைகள் உலகத் தமிழினம் இன்றைக்கு உலகத்திலே அறிவார்ந்த பேரினமாக பெருமவற்றுள் யாம் அறிந்ததில்லை அறிவறிந்த மக்கள் பெயர் அல்ல பிற என்று வள்ளுவப்பெருமான் சொன்னானே. அறிவறிந்த தலைமுறையினராக இந்த தமிழினம் இன்றைக்கு உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. அது சொல்கிறது தாய் தமிழ்தாய் மதர் தமிழ் மதர். இந்த உருடை ரோட ரோட்டா வீல் கர் கார் எல்லா வரலாற்றையும் இணைத்து பாருங்கள். ஒரு பேரின்பமாக உங்கள் நெஞ்சிலே நிறைவான ஒரு மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் தெரியும். நன்றி நெஞ்சங்களே. அடுத்த 6வது சொற்பொழிவிலே மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வையகம் பார்த்த வயங்களின் கையகள கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே.